சினையுற்ற மாடுகளின் கருவில் இருக்கும் கன்றின் அளவு பெரியதாக இருத்தல் அல்லது கர்ப்பப்பையில் கன்று இருக்கும் அமைப்பு மாறியிருத்தல் போன்ற காரணங்களால் கன்று ஈனுவதில் சிரமம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சினை மாடுகள் கன்று ஈனும் போது அவற்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கன்று ஈனுவதில் சிரமம் ஏற்பட்டால் தகுதி வாய்ந்த கால்நடை மருத்துவரை கொண்டு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். அந்த வகையில் கால்நடைகளின் கர்ப்பப்பை சுழற்சி மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஈனியல் மற்றும் இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே ரவிக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இங்கே கால்நடைகளில் எல்லா வகையான கால்நடைகளையும் கருப்பை சுழற்சி வரும். பொதுவாக கருப்பை சுழற்சி அப்படின்னா ஒரு சினை மாடு அதோடைய கருப்பையானது சினை மாடு அதை கன்றுக்குட்டியோடு சேர்ந்து அதனுடைய அச்சில் சுழல்வதற்கு பேர் கருப்பை சுழற்சி என்கிறோம். பொதுவாக எல்லா பிராணிகளிலும் கருப்பை சுழற்சி ஏற்படும். கால்நடைகளில் எருமை மாடுகளிலும் பசுமாடுகளிலும் இந்த கருப்பை சுழற்சி மிக அதிகமாக காணப்படுகிறது. எங்களுடைய மருத்துவமனைக்கு எருமை மாடுகள் பசுமாடுகள் மற்றும் ஆடுகள் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் ஆகியவைகளில் இந்த கருப்பை சுழற்சி பொதுவாக இங்கே கொண்டு வரப்படுகின்றன. எருமை மாடுகளிலும் கறவை மாடு பசுமாடுகளிலும் கருப்பை சுழற்சி மிக அதிகமாக உள்ளது. அதற்கு காரணம் என்னென்னா அது பொதுவாக அதனுடைய படுத்து எழுந்திருக்கும் முறையே அதற்கு கருப்பை சுழற்சி ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைகிறது. பொதுவாக மாடானது படுக்கும் பொழுது அதனுடைய முன்னங்கால்களை முதல்ல கீழே வைத்து குனிந்து அதுக்கப்புறம் பின்னங்கால் கீழே இறங்கி படுக்கும். அவ்வாறு படுக்கிறப்ப என்ன ஆகும்னா முன்னங்கால் கீழே மடக்கி படுக்கும் பொழுது அதனுடைய பின்பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் முன்னோக்கி நகரும். அப்பொழுது அந்த கருப்பையானது அந்த கன்றுடன் சேர்ந்து உள்ளே இருக்கும் பொழுது அது அந்த வயிற்றுப்பகுதியில் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த சமயத்தில் மாடானது இந்த பக்கமோ அந்த வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ சடன்னு நகரும் பொழுது அந்த கருப்பை சுழற்சியானது அங்கே பொதுவாக ஏற்படுகிறது. பொதுவாக மாடு எந்திரிக்கும் பொழுதும் அதனுடைய முதலில் அதனுடைய பின்பகுதியை உயர்த்தி அப்புறம் அதை முன்பகுதியை உயர்த்தும். அவ்வாறு செய்யும் பொழுதும் இதே மாதிரியான சுழற்சியானது மாடுகளில் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைகிறது. இது பொதுவாக வந்து மாடுகளில் கருப்பை சுழற்சி ஏற்படுறதுக்கு காரணமாக அமைகிறது. மேலும் மாடுகளின் உடல் அமைப்பு அதாவது அதனுடைய உடற்கூறியல் பொதுவாக கருப்பையானது அதனுடைய மற்ற உடல் பாகங்களுடன் அகன்ற தசைநார்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த தசைநார்களானது கருப்பையினுடைய இரண்டு புறமும் அதனுடைய மேல் பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கும் இந்த உடல் கூறுமே இந்த மாடுகளிலும் எருமைகளிலும் கருப்பை சுழற்சி ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. இவைகள் மட்டுமல்லாமல் வேறு சில காரணங்களும் இந்த கருப்பை சுழற்சிக்கு காரணமாக அமைகின்றன. அவைகளாவன பொதுவாக மாடுகள் வெளியிலிருந்து அதை வீட்டுக்கு வரும்பொழுது சில சமயம் வேகமாக ஓட்டி வருவார்கள். அவ்வாறு வேகமாக ஓட்டி வரும்பொழுதும் அது கருப்பை சுழற்சி ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. மேலும் மாட்டின் கட்டுத்தரையானது வளவளப்பாக இருந்தால் சில சமயங்களில் மாடு வலுக்கி விழும். அவ்வாறு வலுக்கி விழுங்கும் பொழுதும் கருப்பை சுழற்சி ஏற்பட காரணமாக அமைகிறது. மேலும் சில சமயங்களில் மாட்டின் கருப்பையில் உள்ள கன்றானது அதனுடைய வேகமாக நகரும். அவ்வாறு வேகமாக நகரும் பொழுதும் கருப்பை சுழற்சி ஏற்பட காரணமாக அமைகிறது. பொதுவாக பண்ணைகளில் மாடுகளை ஒரே இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. அப்பாறு கட்டி வச்சுருக்கும் பொழுது அதிக உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதும் அந்த மாடுகளை கருப்பை சுழற்சி ஏற்படுறதுக்கு காரணமாக அமைகிறது. பொதுவாக மாய்களை மேய விடுங்கிற பொழுது மேடு பள்ளங்களான இடங்களில் அதிகமாக அது அவைகளை மேய விட்டாங்கன்னா சப்போஸ் சில சமயங்கள் அது மேலான இடங்கள் ஏறி சில சமயம் வேகமாக கீழே இறங்குறம்பளும் இந்த மாதிரியான கருப்பை சுழற்சி ஏற்படுறதுக்கு காரணமாக அமைகிறது. சில சமயங்கள் மாடுகள் பள்ளங்களை தாண்டும் பொழுதும் இந்த மாதிரியான கருப்பை சுழற்சியானது மாடுகளில் ஏற்படுகிறது. மேலும் சில மாடுகள் பொதுவாக எருமை மாடுகளை நீங்கள் தண்ணி நிறைஞ்ச இடத்துக்கு கூட்டு போனீங்கன்னா அதில் படுத்து பரளும். அவ்வாறு பிறலும் பொழுது சினை மாடு பிறலும் போது அந்த மாடுகளில் கருப்பை சுழற்சி ஏற்படுறதுக்கு காரணமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி காரணங்களினால மாடுகளில் கருப்பை சுழற்சியானது ஏற்படுகிறது. சரி, அடுத்து என்னென்னா தெரிஞ்சுக்கணும்னா அறிகுறிகள். ஒரு மாட்டில் கருப்பை சுழற்சி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி அறிஞ்சிக்கணும்னா அது வெளிப்படுத்துகிற அறிகுறிகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதற்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது. முதல் அறிகுறி, ஒரு சினை மாடு தீனி உண்ணவில்லை எனில் அதில் கருப்பை சுழற்சி இருக்கிறதா என்பதை முதலில் நாம் பரிசோதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் மாடு வயிற்று வலி வந்தது போன்று துடிக்கும், படுத்து எந்திரிக்கும், அது மட்டும் இல்லாமல் நெளிக்கும். அதே போன்று சில மாடுகளில் வயிற்று வலியுடன் சேர்த்து மற்ற அறிகுறிகள் அதாவது பொதுவாக வந்து
கன்று ஈன்றும் சமயத்தில் உள்ள மாடுகளாக இருந்தால் அந்த மாடுகளில் மடி சுரந்து காணப்படும். இந்த மாதிரியான கருப்பை சுழற்சி வரும் மாடுகளில் அந்த மடியானது, சுரந்த மடியானது மீண்டும் சுருங்கிவிடும், சுருங்கி கன்று ஈன இல்லாத நிலைக்கு காணப்படும். சில மாடுகளில் மலச்சிக்கலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில மாடுகளில் வயிற்றுப்போக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த மாதிரியான மாடுகளை உடனடியாக கால்நடை மருத்துவரை பார்க்கிறது மிக மிக அதிகம். அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அதிலுள்ள பல வகைகள். பொதுவாக கருப்பை சுழற்சியானது வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ நடக்கும். அதே போன்று இந்த கருப்பை சுழற்சி அந்த பெண் இனப்பெருக்க உறுப்பில் யோனிக்கு முன், அதாவது கருப்பையின் வாய்ப்பகுதி, அதாவது யோனி பகுதியில் நடக்கலாம், அல்லது கருப்பை வாய்ப்பகுதிக்கு உள்பகுதி, அதாவது கருப்பையின் மீதும் நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருப்பையின் முன்பகுதியில் நடக்கிறதும் கருப்பையின் பின்பகுதியில் நடக்கிறதும் ரெண்டுமே வந்து கருப்பை சுழற்சி தான். ஆனால் அதை கண்டுபிடிக்கிற விதம் தான் வேறு. அதுக்கடுத்த விஷயம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி வந்து ஒரு மாட்டில் வந்து கருப்பை சுழற்சி ஏற்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. பொதுவாக அந்த மாடுகளை நம்ம மேற்கூறிய சொன்ன வகைகளில் இருக்கிற அறிகுறிகள், அதாவது தீனி உண்ணாமை, வயிற்று வலி போன்று பண்ணுறது, அதே மாதிரி கால்களை மாற்றி மாற்றி வைக்கும், அந்த மாதிரி அறிகுறிகள், அதே மாதிரி ஒரு மாடு கன்று ஈனுகிறது அப்படின்னா கன்றுக்கான அறிகுறிகள்லாம் வந்துருச்சு, ஆனால் பனிக்கூடம் உடையலை, ஆனால் வந்து தொடர்ந்து 5-6 மணி நேரத்துக்கு முக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த மாடுகள்லேயும் வந்து கருப்பை சுழற்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மாடுகளை உடனடியாக மருத்துவரை பார்க்கணும், மருத்துவரை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இவையெல்லாம் அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை பார்த்து விவசாயிகள் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும். கால்நடை மருத்துவர் அவருடைய பங்குக்கு அதை வந்து இருக்கா, கருப்பை சுழற்சி இருக்கா என்பதை உறுதிப்படுத்தலாம். எவ்வாறு உறுதிப்படுத்தலாம்னா, 2 வகைகளில். ஒன்று, அந்த அறிகுறிகளை வச்சு, அதுக்கப்புறம் வந்து பரிசோதனை மூலமாக, ஈனியல் பரிசோதனை மூலமாக. ஈனியல் பரிசோதனை 2 வகைகளை செய்வாங்க மருத்துவர்கள். ஒன்று யோனி பரிசோதனை, இன்னொன்று ஆசனவாய் பரிசோதனை. யோனி பரிசோதனை மூலமாக ஒரு மாட்டில் கருப்பை சுழற்சி இருக்குது, அது வந்து கருப்பையின் வாய்ப்பகுதிக்கு வெளிப்பகுதியில் இருக்குன்னா அதை மருத்துவர் எளிதாக கண்டுபிடிச்சிருவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கருப்பையின் வாய்ப்பகுதிக்கு கொண்டு போகவே முடியாது கையை. அதை வச்சு அவர் வந்து இந்த மாடுகளில் கருப்பை சுழற்சி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி எந்த சைடில் வந்து கருப்பை சுழற்சி இருக்குங்கிறதையும் அவரால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு வகை. அடுத்தது 2வது வகை, ஆசனவாய் பரிசோதனை. ஆசனவாய் பரிசோதனை தான் இறுதிநிலை பரிசோதனை, அதுவும் அதுதான் முடிவான பரிசோதனை. அந்த பரிசோதனை மூலமாக ஒரு மாட்டில் கருப்பை பை முறுக்கி இருக்குது, எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அது வந்து எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து 100% சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியும். ஆசனவாய் பரிசோதனை மூலமாக தான் முடியும். ஆசனவாய் பரிசோதனை மூலமாக ஒரு மருத்துவர் அந்த மாட்டில் இருக்கிற அந்த தசைநார்கள், அதாவது இந்த கருப்பையின் உடல் மற்ற உடல் பகுதியில் இணைக்கும் தசைநார்களுடைய உடல்கூறை வைத்து அது எந்த இடத்துல வந்திருக்குது, எந்த சைடில் வந்திருக்குது, எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து பொதுவாக மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக இந்த கருப்பை சுழற்சியானது அதோடைய அளவு வந்து வேறுபடும். எவ்வாறு என கால் சுற்று, அரை சுற்று, முக்கால் சுற்று அல்லது முழு சுற்றும் ஏற்படலாம். அதை பொறுத்து அதனுடைய அறிகுறிகளும் வேறுபடும், அதனுடைய கண்டிஷனும் மாறும். ரொம்ப சிவியாரிட்டியும் அதிகமாக காணப்படும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச உடனே அடுத்தது வைத்தியம் பண்ணணும். வைத்தியம் பண்ணது முறையான கால்நடை மருத்துவரை வச்சு சரியான சமயத்தில், அதாவது எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது நல்லது. பல வைத்திய முறைகள் இருக்குது. ஒரு வைத்திய முறை என்னென்னா, அந்த கன்றை வந்து பொதுவாக இப்போ வலது பக்கத்தில் ஒரு மாட்டுக்கு கருப்பை சுழற்சி இருக்குது அப்படின்னா, அந்த கன்று அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மருத்துவர் வந்து அந்த கன்று அந்த சுழற்சிக்கு எதிராக சுழற்றுவதன் மூலம் அதை சரி பண்ண முடியும். பட் இந்த செயல் வந்து ரொம்ப கடினமான ஒன்று. பெரும்பாலான மாடுகளை இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கன்றுக்குட்டி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அடுத்த முறையானது என்னென்னா, மாடை தரையில் படுக்க வச்சு உருட்டுறது. மண் நிறைந்த தரையில் படுக்க வச்சு உருட்டுறது. இது எவ்வாறு செய்யணும்னா, முதல்ல வந்து இப்போ ஒரு மாடு வந்து வலது பக்கத்தில் வந்து கருப்பை சுழற்சி இருக்குது அப்படின்னா, அந்த மாட்டை முதல்ல வலது பக்கத்தில் படுக்க வைக்கணும், தரையில் படுக்க வேணும். அப்புறம் அதோடய முன்கால்கள் தனியாகவும் பின்கால்கள் தனியாகவும் நாம் வந்து தனித்தனியாக கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டி முடித்ததுக்கப்புறம் ஆட்களை வைத்து, முன்கால்கள் தனியாக ஆட்களும் பின்கால்கள் தனியாக ஆட்களும் தலையை ஒருத்தரும் தனியாக பிடிச்சிக்கிட்டு மாடை எந்த பக்கம் படுக்கணும், இப்போ வலது பக்கத்தில் படுக்க வச்சுன்னா அந்த வலது பக்கத்துலேயே வந்து வேகமாக சுற்றணும். அவ்வாறு வேகமாக சுற்றுறது மூலமாக அந்த கருப்பை சுழற்சியை நம்ம நிவர்த்தி சரி செய்ய முடியும். இது ஒரு வகை. இதுக்கு அடுத்த வகைனா, மிக முக்கியமான வகை அப்படின்னா, இதே மாதிரி மாட்டை எந்த பக்கம் கருப்பை சுழற்சிருக்கும் அந்த பக்கத்தில் படுக்க வச்சிடணும், கால்களை தனித்தனியாக கட்டணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இது ஏற்கனவே பண்ண மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து, இதில் என்னென்னா ஒரு பலகையை வந்து மாட்டின் வயிற்று பகுதியில் வைக்கணும். அதாவது மாட்டின் வயிற்று பகுதி அப்படின்னா, அதனுடைய இடுப்பெலும்புக்கும்
அதோடைய விழா எலும்புக்கும் நடுவில் கரெக்டாக அந்த பலகை வைக்கணும். அந்த பலகை பொதுவாக வந்து 8-12 அடி நீளம் உள்ளதாக இருக்கணும், 1 அடி அகலமுடையதாக இருக்கணும், 1 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரியான பலகையை நம்ம எடுத்துக்கணும். அந்த பலகையை வந்து விழா எலும்புக்கும் இடுப்பெலும்புக்கும் நிறைய வைத்து அது மேலே அந்த பலகையின் மேலே மாட்டுக்கு நேராக ஒருத்தர் நிற்கிற மாதிரி செய்துட்டு மாட்டை மெதுவாக நம்ம வந்து எந்த திசையில் கருப்பை சுழிச்சிருக்கோ அந்த திசையில் சுற்றணும், மெதுவாக செய்யணும். இங்கேயும் முதல்ல சுற்றின மாதிரியே மாட்டை சுற்றின மாதிரியே பின்னங்கால்கள் தனியாக, முன்னங்கால்கள் தனியாக, தலையை தனியாக ஆட்கள் பிடித்துட்டு எந்த பகுதியில் திசையில் வந்து கருப்பை சுழிச்சிருக்கோ அந்த சகதியில் மெதுவாக சுற்றினோம்னா நம்ம கருப்பை சுழிச்சி சரி பண்ண முடியும். சில மாடுகளில் இந்த 3 முறைகளிலுமே கருப்பை சுழிச்சி சரி பண்ண முடியாது. அந்த மாடுகளுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து அறுவை சிகிச்சை முறை முறையில் மட்டும்தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். அறுவை சிகிச்சை செய்து கன்றை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் கருப்பை சுழிச்சி நம்ம சரி செய்ய வேண்டும். சில மாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பை சுழிச்சி ஏற்பட்டு சில நாட்கள் சில வாரங்களுக்கு அப்புறம் நம்மகிட்ட வருவாங்க. அந்த மாதிரியான மாடுகளில் இந்த எந்த முறைகளிலுமே நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால் ஒரு மாடுகள் கருப்பை சுழிச்சி வந்துச்சுன்னா உடனடியாக கால்நடை மருத்துவரை கொண்டு அதை கண்டுபிடிச்சி உடனடியாக அதுக்கான உதவிகளை செய்தால் நம்ம மாட்டையும் காப்பாற்ற முடியும், கன்றையும் காப்பாற்ற முடியும், நம்மளுக்கு வந்து சிறந்த வைத்தியமும் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே ரவிக்குமார் அவர்களை 0944-3-2-3-3-3-5 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.